சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிரான ஐபிஎல் மேட்ச்ல முகமது சிராஜ் நல்லா பவுலிங் பண்ணாரு. ஐபிஎல் உடைய ஆரம்ப காலகட்டங்களில் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாரு முகமது சிராஜ். முக்கியமா இவர் அதிக ரன்களை வாரி வழங்கியதால பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டாரு. பெங்களூர் டீமுடைய தோல்விக்கு பல தடவை இவரே காரணமா இருந்தாரு. போன ஐபிஎல் சீசன்ல கூட அதிக ரன்களை வாரி வழங்கினாரு. பல மேட்சஸ்ல கேப்டன் கோலியே சிராஜ் மேல கோபம் ஆயிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல தான் முகமது சிராஜ் மொத்தமா மாறினாரு. பும்ரா காயத்தோட வெளியேற இந்தியன் டீமுடைய பவுலிங்க சிராஜ் தான் வழி நடத்தினாரு. அந்த டோர்னமெண்ட்ல சிராஜ் தான் இந்தியன் டீமுக்காக அதிக விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆஸ்திரேலியாவை அதோட சொந்த மண்ணில் வீழ்த்த சிராஜ் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. ஆனா ஒரே மாசத்துல சிராஜ் மொத்தமா சேஞ்ச் ஓவர் ஆனாரு. ஆனா அப்ப கூட இவர் டெஸ்ட் பிளேயர் தான், ஐபிஎல்ல திரும்பவும் சொதப்போர் பாருங்கன்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா 2021 ஐபிஎல்ல ஆர்சிபி ஆடிய ரெண்டு மேட்சஸ்லயும் முகமது சிராஜ் சூப்பரா பவுலிங் பண்ணாரு. துல்லியமான லென்த், லைன், பல வேரியேஷன்கள்ல முகமது சிராஜ் எதிர்பார்க்காத மாற்றத்தை தன்னுடைய பவுலிங் மூலமா காட்டினாரு. அதிலும் நேத்து மேட்ச்ல இவர் 144-145 கிலோமீட்டர் வேகத்துல அடுத்தடுத்து பவுலிங் செஞ்சு அதிர வச்சாரு. பும்ரா ஷமியை 142 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டாத நிலைமையில முகமது சிராஜ் அசால்ட்டா 145 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி பவுலிங் பண்ணாரு. நேத்து மேட்ச்ல முதல் ஓவர்ல இவர் ரன் எதுவுமே கொடுக்கல. அவர் வீசி ரெண்டாவது ஓவர்ல வெறும் 2 ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. இவருடைய பந்தை தொடக்கூட முடியாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயர்ஸ் எல்லாமே திணறினாங்க. டெத் ஓவர்கள்ல சிராஜ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பவர் பிளேல சிராஜ் தான் பெஸ்ட் பவுலரா இருந்தாரு. இந்த சீசன்ல இது வரைக்கும் பவர் பிளேல குறைஞ்ச ரன் கொடுத்த பிளேயர்னா முகமது சிராஜ் தான். ஐபிஎல்லுடைய முந்தைய காலகட்டங்கள்ல மோசமான பவுலிங் செஞ்ச முகமது சிராஜ் இந்த வருஷம் யாருமே எதிர்பார்க்காத கம்பேக் கொடுத்திருக்காரு. 2021 ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி டீமுடைய முக்கியமான பவுலரா முகமது சிராஜ் உருவெடுத்திருக்காரு. முகமது சிராஜோட இந்த பவுலிங் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.